நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு போகிற பாதையில் இருக்கக்கூடிய, நாங்குநேரிலிருந்து களக்காடு போகிற பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சுமை தாங்கி கல். இந்த சுமை தாங்கி கல் வந்து பெரும்பாலும் சுமை தாங்கி கல்னால் இரண்டு கல் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கல் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல மூணு கல் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு எழுத்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த எழுத்தினுடைய தாய்ப்பை பார்க்கும்போது ஒரு 19வது நூற்றாண்டை சார்ந்த ஒரு சுமை தாங்கி கல். இந்த சுமை தாங்கி கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க பிரசவத்தின் போது குழந்தையோடு இறந்து விட்டால் அவர்களது நினைவாக இந்த பகுதியில் இந்த மாதிரி சாலை ஓரங்களில் இந்த மாதிரி கல்லை வந்து நட்டியிருப்பாங்க. தன்னுடைய வயிற்று சுமையை இறக்கி வைக்க முடியாமல் வாரந்தாங்காமல் இறந்த அந்த கர்ப்பிணியை நினைவாக இந்த சாலை ஓரமாக செல்லக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சற்று இழைப்பு வருவதற்காக தங்களுடைய தலையில் கொண்டு வரக்கூடிய சுமைகளை இந்த கல்லில் இறக்கி வைப்பதற்காக நடப்படக்கூடிய ஒரு கல். இதுக்கு மேலே ஒரு பெரிய கல் இருக்கும், அந்த கல்லை இந்த இடத்துல காணலை. அதனால் சுமை வரக்கூடிய வியாபாரிகள் பொதுமக்களுடைய சுமைகளை தாங்குவதால் இந்த கல்லுக்கு பேர் சுமை தாங்கி கல். இந்த சுமை தாங்கி கல் என்பது பிரசவத்தின் போது இறந்த கர்ப்பிணிகள் நினைவாக இடப்பட்ட சுமை தாங்கி கல். இந்த கல் யாருடைய நினைவாக இடப்பட்டுள்ளது என்கின்ற கல்வெட்டும் இதில் பதிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். மிகப்பெரிய சுமை தாங்கிகள், மிகப்பெரிய சுமை தாங்கிகள்.